أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم உலகத்தார் யாவரையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக சத்தியத்தையும் அசத்தியத்தையும் தெளிவாக பிரித்து அறிவிக்கும் இவ்வேதத்தை தன் அடியார் மீது இறக்கியவன் மிக்க பாக்கியமுடையவன். அந்த நாயன் எத்தகையவன் என்றால், வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி அவனுக்கே உரியது. அவன் தனக்கென ஒரு மகனை எடுத்துக் கொள்ளவில்லை. அவனுடைய ஆட்சியில் அவனுடைய கூட்டாளி எவரும் இல்லை. அவனே எல்லா பொருட்களையும் படைத்து அவற்றை அதனதன் அளவுப்படி அமைத்தான். எனினும் இணை வைப்பவர்கள் அவனை அன்றி வேறு தெய்வங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவை எந்த பொருளையும் படைக்க மாட்டா, ஏனெனில் அவையே படைக்கப்பட்டவை. இன்னும் அவை தங்களுக்கு ஏற்படும் தீமையையோ இன்னும் நன்மையையோ உண்டாக்கிக் கொள்ள இயலாதவை. மேலும் அவை உயிர்ப்பிக்கவோ மறிக்கச் செய்யவோ மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பவோ இயலாதவையாகவும் இருக்கின்றன. இன்னும் இது அல் குர்ஆன் பொய்யே அன்றி வேறில்லை. இதை இவரே இட்டுக்கட்டிக் கொண்டார். இன்னும் மற்ற மக்கள் கூட்டத்தாரும் இதில் அவருக்கு உதவி புரிந்துள்ளார்கள் என்றும் நிராகரிப்பவர்கள் கூறுகின்றனர். ஆனால் இப்படி கூறுவதன் மூலம் திடனாக அவர்களே ஓர் அநியாயத்தையும் பொய்யையும் கொண்டு வந்துள்ளார்கள். இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னும் அவை முன்னோர்களின் கட்டுக்கதைகளே, இவற்றை இவரே எழுதிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவை அவர் முன்னே காலையிலும் மாலையிலும் ஓதி காண்பிக்கப்படுகின்றன. நபியே, வானங்களிலும் பூமியிலும் உள்ள இரகசியங்களை அறிந்தவன் எவனோ அவனே அதை இறக்கி வைத்தான். நிச்சயமாக அவன் மிக மன்னிப்பவனாகவும் மிக்க கிருபை செய்வோனாகவும் இருக்கின்றான் என்று கூறுவீராக. மேலும் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ரசூலுக்கு என்ன, இவர் மற்றவர்களைப் போலவே உணவு உண்கிறார், கடை வீதிகளில் நடக்கிறார். இவருடன் சேர்ந்து அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக ஏன் ஒரு மலக்கு வானவர் அனுப்பப்பட்டிருக்க வேண்டாமா, அல்லது இவருக்கு ஒரு புதையல் அளிக்கப்பட்டிருக்க வேண்டாமா, அல்லது அதன் இன்று நாம் உண்பதற்கு ஒரு பழத்தோட்டம் உண்டாகி இருக்க வேண்டாமா என்றும் கூறுகின்றனர். அன்றியும் இந்த அநியாயக்காரர்கள் மூமீன்களை நோக்கி, சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரையே அன்றி வேறு எவரையும் நீங்கள் பின்பற்றவில்லை என்றும் கூறுகிறார்கள். நபியே, உமக்காக அவர்கள் எத்தகைய உவமானங்களை எடுத்து கூறுகிறார்கள் என்பதை நீர் பாரும். அவர்கள் வழிகிட்டு போய்விட்டார்கள். ஆகவே அவர்கள் நேரான மார்க்கத்தை காண சக்தி பெற மாட்டார்கள். நபியே, இந்நிராகரிப்போர் சொல்வதை விட மேலான சுவன தோட்டங்களை உமக்காக உண்டாக்குவானே அந்த நாயன் பாக்கியம் மிக்கவன். அவற்றின் கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டிருக்கும். இன்னும் உமக்காக அங்கு மாளிகைகளையும் அவன் உண்டாக்குவான். எனினும் அவர்கள் இறுதி விசாரணை காலத்தையே பொய்ப்பிக்க முற்படுகின்றனர். ஆனால் நாம் அந்த காலத்தை பொய்ப்பிக்க முற்படுபவனுக்கு நரக நெருப்பை சித்தம் செய்திருக்கிறோம். அந்நரகம் இவர்களை வெகு தொலைவில் காணும் போதே அதற்கே உரித்தான கொந்தளிப்பையும் பேரிரைச்சலையும் அவர்கள் கேட்பார்கள். மேலும் அந்நரகத்தின் ஒரு நெருக்கமான இடத்தில் அவர்கள் சங்கிலியால் கட்டி எறியப்பட்டால் அவ்வேதனையை தாங்க மாட்டாமல் அதைவிட அழிவே மேல் என அங்கே வேண்டி அழைப்பார்கள். இந்த நாளில் நீங்கள் ஓர் அழிவை அழைக்காதீர்கள், இன்னும் பல அழிவுகளை வேண்டி அழையுங்கள் என்று அவர்களிடம் கூறப்படும். அத்தகைய நரகமானது நல்லதா, அல்லது பயபக்தி உடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள நித்திய சொர்க்கம் நல்லதா? அது அவர்களுக்கு நற்கூலியாகவும் அவர்கள் போய் சேரும் இடமாகவும் இருக்கும் என்று அவர்களிடம் நபியே நீர் கூறும். அதில் அவர்களுக்கு விரும்பியதெல்லாம் கிடைக்கும். அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்குவார்கள். இதுவே உம்மிடம் வேண்டி பெறக்கூடிய வாக்குறுதியாக இருக்கும். இணை வைத்து வணங்கியவர்களையும் அல்லாஹ்வை அன்றி அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தவற்றையும் ஒன்று சேர்க்கும் நாளில் அத்தெய்வங்களை நோக்கி, என்னுடைய இந்த அடியார்களை நீங்கள் வழிகெடுத்தீர்களா, அல்லது அவர்கள் தாமாகவே வழிகெட்டு போனார்களா என்று இறைவன் கேட்பான். அதற்கு அவை, ரப்பே, நீ தூயவன், உன்னை அன்றி நாங்கள் பாதுகாவலர்களை ஏற்படுத்திக் கொள்ள எங்களுக்கு தேவையில்லையே, எனினும் நீ இவர்களையும் இவர்களுடைய மூதாதையர்களையும் சுகம் அனுபவிக்க செய்தாய். அவர்களோ உன் நினைப்பை மறந்தார்கள், மேலும் அழிந்து போகும் கூட்டத்தார் ஆனார்கள் என்று கூறும். இறைவன் இணை வைப்பவர்களிடம், இவை வழிகெடுத்தன என்று நீங்கள் சொல்லியதையெல்லாம்
திடனாக இவை பொய்யாக்கிவிட்டன. ஆகவே இப்போது வேதனையை தடுத்துக் கொள்ளவோ உதவி பெற்றுக் கொள்ளவோ நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள். மேலும் உங்களில் எவன் அநியாயம் செய்து கொண்டிருந்தானோ அவனை நாம் பெரியதொரு வேதனையை சுவைக்கச் செய்வோம் என்று இறைவன் கூறுவான். நபியே, இன்னும் உமக்கு முன்னர் நாம் அனுப்பிய தூதர்களெல்லாம் நிச்சயமாக உணவு அருந்துபவர்களாகவும் கடை வீதிகளில் நடமாடுபவர்களாகவும் தாம் இருந்தார்கள். மேலும் நாம் உங்களில் சிலரை மற்றும் சிலருக்கு சோதனையாக்கி இருக்கிறோம். ஆகவே நீங்கள் பொறுமையுடன் இருப்பீர்களா? உம்முடைய ரப்பு யாவற்றையும் உற்று நோக்கியவனாகவே இருக்கின்றான். மேலும் மறுமையில் நம் சந்திப்பை வேண்டி விரும்பாது இருக்கிறார்களே அவர்கள், எங்களிடம் ஏன் மலக்குகள் அனுப்பப்படவில்லை அல்லது ஏன் நாம் நம்முடைய இறைவனை காண முடியவில்லை என்று கூறுகிறார்கள். திடமாக அவர்கள் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் மிகவும் வரம்பு கடந்து சென்று விட்டனர். அவர்கள் மலக்குகளை காணும் நாளில் அக்குற்றவாளிகளுக்கு நற்செய்தி எதுவும் அன்றைய தினம் இராது. மலக்குகள் தம்மிடம் வர வேண்டும் என கூறுபவர்கள் அவர்களை காணும் போது அபயம் அபயம் என்று அவர்கள் கூறுவார்கள். இன்னும் நாம் அவர்கள் இம்மையில் செய்த செயல்களின் பக்கம் முன்னோக்கி அவற்றை நன்மை எதுவும் இல்லாது பரத்தப்பட்ட புழுதியாக ஆக்கிவிடுவோம். அந்நாளில் சொர்க்கவாசிகள் தங்கும் இடத்தால் மேலானவர்களாகவும் சுகம் அனுபவிக்கும் இடத்தால் அழகானவர்களாகவும் இருப்பார்கள். இன்னும் வானம் மேகத்தால் பிளந்து போகும். வானம் மேகங்களால் அந்நாளில் மலக்குகள் அணி அணியாய் கீழே இறக்கப்படுவார்கள். அந்நாளில் உண்மையான ஆட்சி அர் ரஹ்மானுக்குத்தான். மேலும் காபிர்களுக்கு கடுமையான நாளாகவும் இருக்கும். அந்நாளில் அநியாயக்காரன் தன் இரு கைகளையும் கடித்துக் கொண்டு அத்தூதருடன் நானும் நேரான வழியை எடுத்துக் கொண்டிருக்க வேண்டாமா என கூறுவான். எனக்கு வந்த கேடே, என்னை வழிகெடுத்த ஒருவனை நண்பனாக ஆக்கிக் கொள்ளாது இருந்திருக்க வேண்டாமா? நிச்சயமாக என்னிடம் நல் உபதேசம் வந்த பின்னரும் அதிலிருந்து அவன் என்னை வழிகெடுத்தானே. அந்த ஷைத்தானும் மனிதனுக்கு மிகவும் சதி செய்பவனாக இருந்தானே என்று புலம்புவான். என்னுடைய ரப்பே, நிச்சயமாக என் சமூகத்தார் இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து ஒதுக்கிவிட்டார்கள் என்று நம் தூதர் கூறுவார். மேலும் இவ்வாறே நாம் ஒவ்வொரு நபிக்கும் குற்றவாளிகளிலிருந்து பகைவரை உண்டாக்கினோம். இன்னும் உம்முடைய ரப்பு உமக்கு நேர்வழி காட்டியாகவும் நல் உதவி புரிபவனாகவும் இருக்க போதுமானவன். இன்னும் இவருக்கு இந்த குர்ஆன் மொத்தமாக ஏன் ஒரே தடவையில் முழுதும் இறக்கப்படவில்லை என்று நிராகரிப்போர் கேட்கிறார்கள். இதை கொண்டு நாம் உம் இதயத்தை உறுதிப்படுத்துவதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி மேலும் நாம் இதை ஒழுங்கான முறையில் அமைத்துள்ளோம். அவர்கள் உம்மிடம் எவ்விதமான உவமானத்தை கொண்டு வந்தாலும் அதைவிடவும் உண்மையானதும் அழகானதுமான ஒரு விளக்கத்தை கொடுக்காமல் இல்லை. எவர்கள் நரகத்திற்கு தங்கள் முகம் குப்புற இழுத்து செல்ல பெற்று ஒன்று சேர்க்கப்படுவார்களோ அவர்கள் தங்குமிடத்தால் மிகவும் கெட்டவர்கள், பாதையால் பெரிதும் வழிகெட்டவர்கள். மேலும் நிச்சயமாக நாம் மூசாவுக்கு தௌராத் வேதத்தை கொடுத்தோம். இன்னும் அவருடன் அவருடைய சகோதரர் ஹாரூனை அமைச்சராகவும் ஏற்படுத்தினோம். ஆகவே நாம் நீங்கள் இருவரும் நம் அத்தாட்சிகளை பொய்ப்பித்தார்களே, அக்கூட்டத்தாரிடம் செல்லுங்கள் என்று கூறினோம். பின்னர் அவ்வாறு பொய்ப்பித்தவர்களை முற்றும் அழித்தோம். இன்னும் நூஹின் சமூகத்தவர்கள், அவர்கள் நம் தூதர்களை பொய்யாக்கிய போது நாம் அவர்களை மூழ்கடித்தோம். அவர்களை மனிதர்களுக்கு ஓர் அத்தாட்சியாகவும் ஆக்கி வைத்தோம். மேலும் அநியாயக்காரர்களுக்கு நோவினை செய்யும் வேதனையை நாம் சித்தப்படுத்தி இருக்கிறோம். இன்னும் ஆது சமூது கூட்டத்தாரையும் ரஸ் அகல் வாசிகளையும் இவர்களுக்கு இடையில் இன்னும் அநேக தலைமுறையினரையும் நாம் தண்டித்தோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் பல உதாரணங்களை கூறினோம். பின்னும் அவர்கள் செய்யவே அவர்களை நாம் முற்றிலும் அழித்தோம். இன்னும் நிச்சயமாக இந்நிராகரிப்பவர்கள் ஒரு தீமையான கல் மாறி பொழிவிக்கப்பட்ட ஊருக்கு சென்றிருக்கிறார்கள். அதனையும் இவர்கள் பார்க்கவில்லையா? எனினும் மரணத்திற்கு பின் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதை இவர்கள் நம்பவே இல்லை. நபியே, மேலும் இவர்கள் உம்மை காணும் போது இவரைத்தானா தூதராக அல்லாஹ் அனுப்பினான் என்று பரிகாசமாக கூறுபவர்கள் அல்லாமல் உம்மை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் நம் தெய்வங்களின் மீது உறுதியாக இல்லாதிருந்தால்
நம்முடைய தெய்வங்களை விட்டும் திருப்பி நம்மை இவர் வழிகெடுத்தே இருப்பார் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். மறுமையின் வேதனையை அவர்கள் காணும் போது பாதையால் மிக வழிகட்டவர்கள் யார் என்பதை நன்கு அறிந்து கொள்வார்கள். தன் இழிவான இச்சையையே தன் தெய்வமாக எடுத்துக் கொண்டவனை நபியே நீர் பார்த்தீரா? அத்தகையவனுக்கு நீர் பாதுகாவலராக இருப்பீரா? அல்லது நிச்சயமாக அவர்களில் பெரும்பாலோர் உம் உபதேசத்தை கேட்கிறார்கள் அல்லது அறிந்து உணர்கிறார்கள் என்று நீர் நினைக்கின்றீரா? அவர்கள் மிருகங்களை போன்றவர்களே அன்றி வேறில்லை. அல்ல, அவற்றை விடவும் அவர்கள் மிகவும் வழிகட்டவர்கள். நபியே, உம்முடைய ரப்பு நிழலை எப்படி நீட்டுகிறான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? மேலும் அவன் நாடினால் அதனை அவன் ஒரே நிலையில் அசைவற்று இருக்கச் செய்ய முடியும். நபியே, பின்னர் சூரியனை நாம் தாம் நிழலுக்கு ஆதாரமாக ஆக்கினோம். பிறகு நாம் அதனை சிறுக சிறுக குறைத்து நம்மிடம் கைப்பற்றிக் கொள்கிறோம். அவன்தான் உங்களுக்கு இரவை ஆடையாகவும் நித்திரையை இளைப்பாறுதலாகவும் ஆக்கியிருக்கின்றான். இன்னும் அவனே பகலை உங்கள் உழைப்புக்காக ஒளி வீசி பிரகாசிக்கவும் ஆக்கியிருக்கின்றான். இன்னும் அவன்தான் தன்னுடைய கிருபை மழைக்கு முன்னே காற்றுகளை நன்மாராயமாக அனுப்பி வைக்கின்றான். மேலும் நபியே, நாமே வானத்திலிருந்து தூய்மையான நீரையும் இறக்கி வைக்கிறோம். இறந்து போன பூமிக்கு அதனால் உயிரளிக்கிறோம். நாம் படைத்துள்ளவற்றிலிருந்து கால்நடைகளுக்கும் ஏராளமான மனிதர்களுக்கும் அதை கொண்டு பருகும்படி செய்கிறோம். இவ் அருட்கொடையை மனிதர்கள் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக இதை பலவாறாக அவர்களிடையே பங்கிடுகிறோம். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோர் இவ்வுண்மையை நிராகரிக்காமல் இல்லை. மேலும் நாம் நாடியிருந்தால் ஒவ்வொரு ஊரிலும் அச்சமூட்டி எச்சரிக்கும் ஒருவரை நாம் அனுப்பியிருப்போம். ஆகவே நபியே, நீர் இந்த காபிர்களுக்கு வழிபடாதீர். மாறாக இந்த வேதத்தை சத்தியத்தை எடுத்துரைக்க அவர்களிடம் பெரும் முயற்சி செய்வீராக. அவன்தான் இரு கடல்களையும் ஒன்று சேர்த்தான். ஒன்று மிக்க இனிமையும் சுவையும் உள்ள தண்ணீர், மற்றொன்று உப்பும் கசப்புமான தண்ணீர். இவ்விரண்டிற்கும் இடையே வரம்பையும் மீற முடியாத ஒரு தடையையும் ஏற்படுத்தி இருக்கிறான். இன்னும் அவன்தான் மனிதனை நீரிலிருந்து படைத்து பின்னர் அவனுக்கு வம்சத்தையும் சம்பந்தங்களையும் ஏற்படுத்துகிறான். மேலும் உம்முடைய ரப்பு பேராற்றல் உள்ளவன். இவ்வாறிருந்தும் அவர்கள் அல்லாஹுவை அன்றி தங்களுக்கு நன்மை செய்யவோ தீமையை செய்யவோ இயலாதவற்றை வணங்குகின்றனர். ஆகவே நிராகரிப்போர் தம் இறைவனுக்கு எதிராக இருக்கின்றனர். இன்னும் நபியே, நாம் உம்மை நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவுமே அல்லாமல் அனுப்பவில்லை. அதற்காக நான் உங்களிடம் எந்த கூலியையும் கேட்கவில்லை. விருப்பம் உள்ளவர் தம் இறைவனிடத்து செல்ல நேர்வழியை ஏற்படுத்திக் கொள்ளட்டும் என்பதை தவிர. எனவே மறிக்க மாட்டானே அந்த நித்திய ஜீவனாகிய அல்லாஹுவின் மீதே முற்றிலும் நம்பிக்கை வைப்பீராக. இன்னும் அவன் புகழை கொண்டு அவனை துதி செய்து கொண்டிருப்பீராக. இன்னும் அவன் தன் அடியார்களின் பாவங்களை அறிந்தவனாக இருப்பதே போதுமானதாகும். அவனே வானங்களையும் பூமியையும் அவற்றிற்கு இடையில் உள்ளவற்றையும் 6 நாட்களில் படைத்தான். பின்னர் அவன் அர்ஷின் மீது தன் ஆட்சியை நிலைநாட்டினான். அவன்தான் அருள்மிக்க அர் ரஹ்மான். ஆகவே அறிந்தவர்களிடம் அவரை பற்றி கேட்பீராக. இன்னும் அர் ரஹ்மானுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால், அர் ரஹ்மான் என்பதென்ன? நீர் கட்டளையிடுபவருக்கெல்லாம் நாங்கள் சஜிதா செய்வதா என்று கேட்கிறார்கள். இன்னும் இது அவர்களுக்கு வெறுப்பையே அதிகப்படுத்திவிட்டது. வானமண்டலத்தில் ராசிகளை உண்டாக்கி அவற்றிடையே ஒரு விளக்கை சூரியனையும் ஒளிவான சந்திரனையும் உண்டாக்கினானே அவன் பாக்கியமுள்ளவன். இன்னும் நினைவுபடுத்துவதற்கு விரும்புபவருக்கு அல்லது நன்றி செலுத்த விரும்புபவருக்காக அவன்தான் இரவையும் பகலையும் அடுத்தடுத்து வருமாறு ஆக்கினான். இன்னும் அர் ரஹ்மானுடைய அடியார்கள் யாரென்றால், அவர்கள்தான் பூமியில் பணிவுடன் நடப்பவர்கள். மூடர்கள் அவர்களுடன் பேசி வாதாட முற்பட்டால் சலாம், சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லி விலகி போய்விடுவார்கள். இன்னும் அவர்கள் தங்கள் ரப்பை சஜிதா செய்தவர்களாகவும் நின்றவர்களாகவும் வழிபாடு செய்து இரவில் இருப்பார்களே அவர்கள். எங்கள் ரப்பே, எங்களை விட்டும் நரகத்தின் வேதனையை திருப்புவாயாக. நிச்சயமாக அதன் வேதனை நிரந்தரமான துன்பமாகும் என்று கூறுவார்கள். நிச்சயமாக அந்நரகமானது சிறிது நேரமோ அல்லது நிலையாகவோ தங்குவதற்கு மிக கெட்ட இடமாகும். இன்னும் அவர்கள் செலவு செய்தால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள்.
உலோகித்தனமாக குறைக்கவும் மாட்டார்கள். எனினும் இரண்டுக்கும் மத்திய நிலையாக இருப்பார்கள். அன்றியும் அவர்கள் அல்லாஹுவுடன் வேறு நாயனை பிரார்த்திக்க மாட்டார்கள். இன்னும் அல்லாஹுவினால் விலக்கப்பட்ட எந்த மனிதரையும் அவர்கள் நியாயமின்றி கொல்ல மாட்டார்கள், விபச்சாரமும் செய்ய மாட்டார்கள். ஆகவே எவர் இவற்றை செய்கிறாரோ அவர் தண்டனை அடைய நேரிடும். கியாம நாளில் அவருடைய வேதனை இரட்டிப்பாக்கப்படும். இன்னும் அதில் இழிவாக்கப்பட்டவராக என்றென்றும் தங்கிவிடுவர். ஆனால் அவர்களில் எவர் தௌபா செய்து ஈமானும் கொண்டு சாலிகான நற்செய்கைகள் செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாற்றிவிடுவான். மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிப்போனாகவும் மிக்க கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். இன்னும் எவர் தௌபா செய்து சாலிகான நற்செய்கைகள் செய்கின்றாரோ அவர் நிச்சயமாக அல்லாஹ்விடமே திரும்பி விடுகிறார். அன்றியும் அவர் பொய் சாட்சி சொல்ல மாட்டார். மேலும் அவர் வீணான காரியம் நடக்கும் இடத்தின் பக்கம் செல்வார்களாயின் கண்ணியமானவராக ஒதுங்கிச் சென்று விடுவார். இன்னும் அவர்கள் தங்கள் ரப்புடைய வசனங்களை கொண்டு நினைவூட்டப்பட்டால் செவிடர்களையும் குருடர்களையும் போல அவற்றின் மீது விழமாட்டார்கள், சிந்தனையுடன் செவி சாய்ப்பார்கள். மேலும் அவர்கள் எங்கள் ரப்பே, எங்கள் மனைவியரிடமும் எங்கள் சந்ததியரிடமும் இருந்து எங்களுக்கு கண்களின் குளிர்ச்சியை நன்கொடையாக அளிப்பாயாக, இன்னும் பயபக்தி உடையவர்களுக்கு எங்களை இமாமாக வழிகாட்டியாக ஆக்கி அருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்வார்கள். இத்தகையவர்களுக்கு அவர்கள் பொறுமையுடன் இருந்த காரணத்தால் இவர்களுக்கு சுவனபதியில் உன்னதமான மாளிகை நற்கூலியாக அளிக்கப்படும். முபாரக்கான நல்ல உபசாரமும் சலாமும் கொண்டு அவர்கள் எதிர்கொண்டு அழைக்க பெறுவார்கள். அதில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். சிறிது நேரமோ நிரந்தரமாகவோ இருப்பதற்கு அது அழகிய தங்குமிடமாகும். நபியே சொல்வீராக, உங்களுடைய வணக்கமும் பிரார்த்தனையும் இல்லாவிட்டால் என்னுடைய ரப்பு உங்களை பொருட்படுத்தி இருக்க மாட்டான். ஆனால் நீங்களோ சத்தியத்தை நிராகரித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். எனவே அதன் வேதனை பின்னர் உங்களை கண்டிப்பாக பிடித்தே தீரும்.